பேசுவாங்க மான் போறது தெரியுதா? செடிங்கெல்லாம் அதிகமாக வளர்ந்துருக்கிறதுனால தெரியலன்னு நினைக்கிறேன். அங்கே மான் நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கு. இது அதுவாடா, சுத்திலுமே காடா இருக்குதுடா. சரான பயங்கர காடு இல்ல. சரி, இல்ல ஃபர்ஸ்ட் அங்க ஒரு இடத்துல வந்து இன்ட்ரோ பேசிடலாம். இன்ட்ரோ பேசிட்டு அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம். வா, இங்கேயே இன்ட்ரோ பேசிடலாம். வா, செம்மையா இருக்குது கைஸ். கேமரா எப்படி வீடியோ வந்து கட் பண்ண வேணாம். லென்த் ஆயின் கேமரா வந்து ரோலிங்லயே இருக்கட்டும். ரோலிங் தான் இருக்குது. சரி, எப்படி பிரைட்னஸ் எல்லாம் கரெக்டா இருக்குதா? ஏய், அது எதை செட் பண்ணாத? ஓகே, சென்டர் பண்ணிக்கோ. இப்படி வந்துரு. கைஸ், எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஹாண்டடான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இது வரைக்குமே வந்து ஒரு ஹாண்டடான ஒரு டே டைம் ஹாரர் விலாகை வந்து நம்ம ஃபாரஸ்ட்டில் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. எனக்குமே வந்து ட்ராவல் பண்ணி வரப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இந்த லொக்கேஷன் எல்லாம் பார்க்குறப்ப எனக்குமே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுற்றிலுமே வந்து பயங்கர காடு, ஒரு அமைதியான ஒரு இடம், ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஒரு ஹாண்டட் பிளேஸ் வந்து நம்ம போக போகிறோம். ஸோ இந்த இடத்த வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைபர் தான் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு காடு இருக்குது, ஆனால் காலையில் போனீங்கன்னா, ஒரு டே டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அப்படி என்ன நடந்தது அப்படின்றத வந்து அந்த இடத்துக்கிட்ட நான் போயிட்டு உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு, சில்லுன்னு இருக்கிற அந்த கிளைமேட்டுக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காற்று, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டு பகுதி. ஸோ ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ மச்சா, அப்படியே அந்த போயிடலாம், போகலாமா? நம்ம போகலாம். சரி, கேமரா கொடு. ஸோ கைஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த விலாகில் நம்மளோட யார் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய மச்சான் தான் வந்திருக்கோம். ஸோ அவனும் நானும் தான் வந்து இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ பாருங்கள். மச்சான், வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஓகே, ஸோ அப்படியே போகலாம். நான் ஏதோ பார்த்தேன். இப்போ வந்து அந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து அப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுக்குள்ளே வெறுகழுக்க வருவாங்க தெரியுமா? சில ஊர் வந்து இந்த பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன சின்ன கிராமம் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த காட்டுக்கு வந்து வெறுகழுக்க வருவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுக்குள்ளே இந்த கிணறுல வந்து ஒருத்தர் ஓய்ந்து இறந்து போனதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வெறுகெடுக்க இதே மாதிரி தான் வந்திருக்கு இந்த டைமில். ஸோ அப்போ வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கால் தவறி இந்த கிணறுக்குள்ளே விழுந்து அது இறந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட ஆத்மாவை வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல மத்திய வேலையிலேயே பார்த்ததாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மத்திய டைமில் தான் வந்திருக்கோம். ஸோ ஓகே, அந்த கிட்டே போயிட்டு நம்ம பார்த்துடலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம்.
அத்தனாடா அது. ஆ அதுதான். ஸோ இப்போ யாருமே இல்லை பாரு வெறுகு எடுக்கிறதுக்கு. தெரிஞ்சதுலேருந்து யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நல்லா இருக்குதுரா, அமைதியாக அமைதியாக அந்த நல்லா ஃப்ரெஷ்ஷான காற்று. கிறிஸ்மஸ் டைம் பாரு, இப்போ சீசன் வந்துச்சு இல்லையா. ஆமாம், இந்த பில்லுங்கெல்லாம் இப்போ இருக்காது, இன்னும் ஒரு மாதத்தில். இதுதான் அந்த கிணறா? அந்த கிணறு மூடி இருக்கு ஃபுல்லாக. சரி சரி, ஒரு வீடு மாதிரி இருக்கு. எப்படிரா போகிறது உள்ளார? அந்த சைடு சுற்றிங்க கீழே விஷயம் பார்த்துப்போம். சரி சரி, பயங்கரமாக இருக்குதுரா வழி. அவதான் கிணறு இருக்கும் உஷார். வா, இதோ காட்டு இந்த சவுண்டு கேட்குதுரா கிணறுக்குள்ளே. சவுண்டு கேட்கல கைஸ், உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதான்னு தெரியல. ஹலோ, ஹலோ, ஏய் எது இருக்குதுரா உள்ள கைஸ் பாருங்க. டேய் சவுண்டு தெளிவாக கேட்குதுரா மச்சான், செம்ம கேப்சர். இது வரைக்கும் யாருமே கேப்சர் பண்ணதில்ல இந்த மாதிரி தெளிவாக கேட்குது சவுண்டு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஏதோ ஒரு உருமுற குரல் வந்து கேட்குது, தெளிவாக ரெக்கார்டாக இருக்குது. ஸோ அதை வந்து சத்தியமாக நான் எதிரே பார்க்கல, அன்எக்ஸ்பெக்டடு. இந்த கிணறுக்குள்ள யாராச்சும் இருக்கீங்களா? டேய் சவுண்ட் கண்டினியூஸா கேக்குதுடா, யாராச்சும் இருக்கீங்களா உள்ள? நீங்க தான் இதுக்குள்ள உயிந்து இறந்து போனீங்களோ. மச்சான் தெளிவா கேக்குதுடா சவுண்ட், என்னடா பகல் எப்படி இருக்குது? பகல் எப்படி தான், ராத்திரி எப்படி இருக்கும்? ஹலோ, கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு உள்ள. ஸோ இது வந்து நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கல, அன்எக்ஸ்பெக்டடு. ஸோ ஆனால் இந்த இடத்த விட்டு நம்ம நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா மச்சான்? ஏதாச்சும் ரிச்சுவல் வந்து ஏதாச்சும் பண்ணலாமா? ஸோ கைஸ் பகல்லையே வந்து ரொம்ப பயங்கரமாக கேட்குது. அவங்க சொன்னது உண்மை தான், இந்த நேரத்தில் வந்து மத்திய வேலையிலேயே சவுண்டு வந்து ரொம்ப பயங்கரமாக கேட்குது. ஸோ ஓகே, இந்த இடத்துல இந்த கிளம்பலாம், நம்ம நைட்டு பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ ஆக போகுது. இன்னொரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். சத்தியமாக நான் இதை எதிர்பார்க்கல. க்ளீனாக கேட்குதுடா ஒரு பொம்பளையோட சவுண்டு. டே ஸோ நம்ம சைலண்ட்டாக வந்து இப்போ நம்ம வெளியே வந்துட்டுந்தே வந்து நல்லது. டேய் மச்சான் பயங்கரமாக இருக்குதுடா. டேய் நான் கூட ஏதோ ஒரு மரம் செடி கொடி இருக்கும், அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஜம்மா ஜாலியாக போயிடலான்னு பார்த்தேன். இந்த சத்தியமாக ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். ஸோ கைஸ் நாங்கள் வந்து இந்த டூ வீலரில் தான் வந்தோம், ஸ்கூட்டியில். ஸோ அப்படியே வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், வீடியோ கண்டினியூ ஆகும். ஸோ கைஸ் வீடியோ வந்து கண்டினியூ ஆகும், அப்படியே பாருங்கள்.
தெரிஞ்ச வழி தெரியும். அதை வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வா, அது ஒரு கிணறு மட்டும் இருக்கும், உஷார். அது என்னன்னே தெரியலடா. அது நமக்கு சொன்னது கிணறு மட்டும்தானே, ஆனால் இது என்ன எக்ஸ்ட்ரா ஒரு பிளேஸ் இருக்குது, அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் வா. காட்டுக்குள்ளே படுறாடி அந்த கிணறு சத்தியமாக என்னால் நம்பவே முடியலடா. டே இப்போ வரைக்கும் பகல்லே வந்து அப்படியே ஒரு மாதிரி கூ கூ ஊன்னு அப்படியே அந்த உரும்புற சவுண்டு கேட்குது. க்ளீனாக கேப்சர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ராத்திரி டைமில் இருக்குது, யோசிப்பார். ம், பகல்லே எவ்வளோ ஆக்டிவேஷன் இருக்குதுனாக்கா பொருள் அப்படியே ரெஸ்பான்ஸ் பண்ணுதுடா. அது நான் வந்து ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கீழே பார்த்து காலெல்லாம் அப்படியே உள்ளார போகுது. இல்லைங்க, பாம்புங்க இருக்கும், உஷாரு. அது எனக்கும் தெரியும், நீ பத்திரமா வா. ஸோ கை சித்தா அந்த இடம் வந்துட்டோம். இது என்னன்னு தெரியல ஆக்சுவலாக. ஸோ நமக்கு சொன்னது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கிணறுன்னு தான் சொன்னார். இது ஒரு கிணறு தான் நினைக்கிறேன், உஷாரு. நீனா போ பார்த்து டெய்லாம் போய் பார்ப்போம், கிட்ட போய் பார்ப்போம். ஆனால் நான் வந்து இது அங்கே வரும்போதே பார்த்துட்டேன். இரு, உள்ள நான் சவுண்டு கேட்குதுரா. இது ஒரு கிணறு தானா? பக்கான்றியா? பக்கா கிணறு. டேய், உள்ள சவுண்டு கேட்குதுரா. பக்கா கிணறு இது கூட, உஷார். இங்கே முள் மாட்டிக்கிச்சு பாரு. அப்படியே சரி, அப்படியே சரி. ஓ, பயங்கரமாக இருக்குடாடி. இல்லை பிடி 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 பிடி, கேமரா ஹேண்டில் பண்ணு கொஞ்சம் தூரம் இல்லை. நீ ஃபஸ்ட்டு உஷாராக இரு உள்ளோ. நான் உஷாராக இருக்கிறேன், நீ தூரம் இல்லைடா. ம், கேமரா கரெக்டாக ஹேண்டில் பண்ணு. ம், நான் உஷார்ண்ணா. குடு. ஸோ கைஸ், இதுவும் வந்து கிணறு மாதிரி தான் இருக்குது, பட் ஐ எம் நாட் ஷுர். ஏன்னா வந்து இந்த இடம் பாருங்கள், கீழே கீழே பார்க்குறோம் பார்க்குறேன். தெரியுதான்னு தெரியல கீழே. கேமரா உஷார்ண்ணா. ஓகே, பயங்கரமாக இருக்குடா. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கிணறு போல் தான் இருக்குது, பட் ஐ எம் நாட் ஷுர். ஏன்னா வந்து நாங்கள் அந்த கிணறு மட்டும்தான் நம்மளுக்கு அந்த சப்ஸ்கிரைபர் வந்து ஃபோட்டோ அமைச்சிருந்தாரு. ஸோ அதை பார்த்து தான் பகல்லே வந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, அன்எக்ஸ்பெக்டடு. ஸோ கைஸ், இன்னொரு விஷயம், இது வந்து நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்து பார்த்தோம், பட் இதுவும் வந்து ஒரு கிணறு போல் தான் இருக்குது. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே வந்து இப்போ தான் எனக்கு புரியுது, ஏன் இந்த காடை வந்து அந்த ஊர் மக்கள் வந்து பேய் காடுன்னு சொல்கிறாங்கன்ட்டு எனக்கு இப்போ தான் புரியுது. நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லை, அவர் கூட வந்து இந்த இடத்த வந்து பேய் காடுன்னு தான் சொன்னார். அந்த ஆரம்பம் வந்து அழகாக தான் இருந்துச்சு எல்லாம் பார்க்குறப்ப, ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ ஆபத்து இருக்குன்னு சொல்லி எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ கைஸ், இந்த இடம் வந்து அவ்வளோதான் நினைக்கிறேன். அந்த கிணறு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க, ஸோ ஹிட்டனாக இருக்குது இந்த பிளேஸ். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு
இந்த வீடியோ பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டேய் வழியே இல்லையாடா, வந்தப்போ வழி ஈஸியாக இருந்துச்சு, இப்போ போகிறப்ப ரொம்ப இதுவாக இருக்கு. ஸோ கைஸ், அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஃபுல்லாக வழியே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் விலாக் வந்து பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் ஃபாரஸ்ட் விலாக் வந்து அதிகமாக பண்ண போகிறோம். ஸோ மேபி வந்து அது இன் ஃபியூச்சரில் வரலாமுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து ரெகுலராக வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வந்து ஹாண்டட் பிளேஸை தான் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம சேனலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி டே டைமில் வந்து நிறைய ஹாண்டட் பிளேஸஸை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பர்மிஷன் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ டே டைமில் ஃபுல்லாக ஒரு ஹாண்டட் பிளேஸஸ் எல்லாமே கவர் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து எந்தெந்த பிளேஸஸில் வந்து நம்மளுக்கு பெர்மிஷன் கிடைக்குதோ நைட் டைம் ஷூட் பண்ணுறதுக்கு அந்த பிளேஸஸ் எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக ஷூட் பண்ணுவோம். ரெகுலராக வீடியோஸ் வரும் நம்ம சேனலில், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் பாருங்கள். ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தன், டாடா பை பை ஃப்ரம் ரூபன் ஹாரர் தமிழன். பை 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 பை.